ஃபர்ஸ்ட் உள்ள வரபோது ஒண்ணுமே புரியாது, என்ன நடக்குதுனே புரியாது. அது ஒரு சீக்வென்ஸ் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லா பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட், அந்த கேஜ்ட் மூலமாவே உங்களுக்கு கதை போகும். வாய்ஸ் ஓவர்ல நிறைய பேரோட வாய்ஸஸ் கேக்குது, நிறைய பேர் பேசுறது கேக்குது. ஸ்க்ரீம் ஒரே டைப் ஆஃப் ஸ்க்ரீம் கேட்கறது இல்லை, பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குது. நார்மலாக இந்த மாதிரி கதைனா கட்டவே போயிட்டு அந்த சீனை காமிச்சிட்டு திரும்பி அங்கே கட் பண்ணிட்டு இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகாமல் நம்ம வந்து சவுண்ட் டிசைன் மூலியமாக இதில் வந்து கதை சொல்லலாமா? இவங்க அப்ரெஸ்டாக இருந்திருக்காங்க, அதனால அவங்கள பற்றி நம்ம நல்லது தான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தென்மாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து पहले जान बचाने का कोशिश तो करें। Hotstarல கேஜ்டுன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது படம்னு சொல்கிறத விட ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி தெரிகிற அளவுக்கு அழகாக ஒரு ப்ரொடக்ஷனில் எடுத்தது தான் இந்த ஃபுல் படமே. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட அந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் அருண் சித்தார்த் வந்திருக்காரு. வெல்கம் டு த ஷோ. இந்த ஃபிலிம் எதுக்காக எடுத்தீங்க? கேஜ்ட் அப்படின்ட்டு சொல்லிட்டு டைட்டில் வச்சு இந்த ஃபிலிம் எடுக்கும்போது இதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்ட்டு சொன்னால் என்ன கால் பண்ணுவீங்க? கேஜ்டு டைட்டில் நாங்கள் முடித்ததுக்கப்புறமா வச்சது, அதுவும் நான் வைக்கல, எடிட்டராக வச்சேன். இது ஏதாவது ஒரு டைட்டில் வச்சே ஆகணும்னுமே அவன் தான் ஓகே கேஜ்டுன்னு வைக்கலாம் கேட்டரா எனக்கு நல்லா இருந்துச்சு. கேஜ்டுன்னு வச்சா நல்லாயிருக்கு, கதைக்கும் நல்லா இருக்குன்னு அது எடிட் டேபிளுக்கு அப்புறமா தான் நாங்கள் முடிவே பண்ணது. அண்ட் இந்த படம் ஏன் எடுத்தோன்னா நாங்கள் நானும் சினிமாட்டோகிராஃபி டீமும் சரி ஒரே படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம கதை சொல்லியிருக்கோம், எல்லாருக்கிட்டையும் கதை சொல்லியிருக்கோம். பட் எல்லாமே பேப்பரில் தான் இருந்திருக்கு, எதுவுமே வந்து படமாக வந்ததில்லை. ஸோ நம்மளுக்கே வந்து ஒரு டைரக்டராக ஆக முடியுமா ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக தான் இந்த இந்த படமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இட்ஸ் லைக் டிஸ்கவரிங் யோர் செல்ஃப், அந்த ஒரு ரீசன்காக தான் கேஜ்னு ஒரு படமே எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் ஓகே உன்னால் வந்து ஒரு பேப்பர்லேருந்து ஒரு கதை சொல்ல முடியும் அண்ட் அது வந்து பார்த்தாலும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து மக்களுக்கும் பிடிக்கும்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு உள்ளே கொண்டு வந்துச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசனாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ரொம்ப ஒரு ஸ்டோரி லைனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்ஃப்ளிக்ஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. இதை பற்றி எழுதும்போது எங்கேயாவது நம்ம தப்பாக பேசிடுவோன்ற ஒரு பயம் இருந்தது அவங்க மனசில்? ஃபஸ்ட்டே நாங்கள் வந்து எந்த கதை எழுதுனாலும் கண்டிப்பாக மெசேஜ் காக எந்த கதையும் எழுதக்கூடாது, மெசேஜ் சொல்லணுன்னே அந்த கதையை நாங்கள் எழுதவே மாட்டோம். ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணுது, ஓகே இந்த கதைக்கு வந்து இந்த கேரக்டர் எப்படி இருந்தால், இந்த கேரக்டர் வந்து இந்த பேக்ரவுண்டில் இருந்து வந்தால் அது வந்து இன்னும் என்டர்டைனிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு ஒரு மாரலிட்டி செக் பண்ணிக்கணும், ஓகே இதை வந்து சில பேரை தப்பாக போர்ட்ரே பண்ணிவிடுமோ. ஸோ அந்த செக்கராக நம்ம வந்து ஆர்என்டின்னு ஒன்று பண்ணுவோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு ஒன்று பண்ணுவோம். ஸோ அந்த சமயத்தில் வந்து நிறைய பேரை மீட் பண்ணி நிஜமாக இப்படி நடந்திருக்கா இது நடந்திருக்கான்னு பேசும்போது, ஏன்னா நீங்கள் கதை எழுத போது உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சாலும் உங்களால் கதை எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேக்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க, நிறையா ஆர்டிகல்ஸ் படிப்பீங்க. அதுக்கப்புறமா அந்த ரெஃப்யூஜி கேம்ப் கும்டிபூண்டியில் வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் இருக்குது, அங்கே போய் விசாரிக்கிறப்போ ஓகே அந்த மக்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா கதையை எழுத முடியும். ஸோ அந்த கதையை எழுதுகிறப்போ உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸாகவே உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துடும், தட் நம்ம இந்த லிமிட் வரைக்கும் போகலாம், இந்த லிமிட் வரைக்கும் போக வேணாம். பட் எண்ட் ஆஃப் தி டே நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுல்ல, லைக் மெசேஜ்க்காக இந்த படமே பண்ணல. இந்த படம் வந்து ஒரு கதை சொல்ல போது ஒரு அப்பா வைஃபையும் பொண்ணையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு, திருப்பியும் போகணும்னு ஆசைப்படுறாரு, பட் போக முடியல. பட் அதை சுற்றி எவ்வளோ அரசியல் இருக்குது, எதுனால அவரால போக முடியல. ஸோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இவங்க ரைட்டா இவங்க ராங்கா அப்படின்னு போகாமல் ஒரு நார்மல் சிட்டிசனோட லைஃபே எப்படி இந்த குளோபல் பாலிடிக்ஸ்னால பாதிக்கப்படுது அப்படி தான் சொல்லணுன்னு எங்கள் இதுவாக இருந்துச்சு. ஸோ இது சொன்னால் அவங்களுக்கு தப்பாயிடுமோ, இது சொன்னால் அவங்களுக்கு தப்பாயிடுமோன்னு அந்த மைண்ட் செட் போனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம படம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு செப்பரேஷனுக்கான ஃபிலிம் தானா? யா, கண்டிப்பாக இது ஒரு செப்பரேஷனுக்காக ஒரு ஃபிலிம் தான். ஏன்னா நான் வந்து ரெஜிமல் சூர்யா தோமஸ், ஒன் ஆஃப் த டிஓபி ஆஃப் தி ஃபிலிம், அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுற போது அவன் ஒரு கதை சொன்னான். ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டுக்கு வந்து 2006 வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்திருக்கான், வரும்போது திருப்பி அங்கே போக முடியல, அவனால் போக முடியாத போது ஒரு 10 years வந்து அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியை பார்க்காம ஸ்கூலிங்கும் சரி காலேஜும் சரி இங்கேயே பண்ணியிருக்கான். ஸோ அந்த 10 years ஏன்னா நம்ம வந்து ப்ரிவிலேஜாக வந்து அப்பா அம்மா அவங்களோட வாழ்ந்துட்டு நம்ம இருக்கோம், பட் என்னோட கூட ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டுக்கு இப்படி நடந்திருக்கு. 10 years வந்து சொந்த ஊருக்கே போக முடியல, அப்பா அம்மாவே பார்க்காம இங்கே ஸ்கூலிங் காலேஜ் பண்ணியிருக்காங்கன்னா அவன் மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு செப்ரேஷன் வந்து அவங்க அந்த ஐடியா சொல்லும் போது எங்களுக்கு வந்து பயங்கரமாக கிக் ஆகிடுச்சு. கிக் ஆனதுக்கப்புறம் சரி அது இந்த கேரக்டருக்குள்ளே போடுவோம். கேரக்டர் உள்ளே போட்டதுக்கப்புறம் ஓகே அந்த எமோஷனை வந்து நம்ம எப்படி வெளியில் வந்து சொல்ல முடியும், அதை வந்து சீனாக நம்ம கட் பண்ணாமல். ஒன்று பட்ஜெட் இல்லை, நம்ம சீனாக அங்கே போய் நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு அதுக்கு பட்ஜெட் இல்லை. ரெண்டாவது வந்து நார்மலாக இந்த மாதிரி கதைனா கட்டவே போயிட்டு அந்த சீனை காமிச்சிட்டு திரும்பி அங்கே கட் பண்ணிட்டு இங்கே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகாமல் நம்ம வந்து சவுண்ட் டிசைன் மூலிமா இதில் வந்து கதை சொல்லலாமா, அவங்க பேசுகிற விஷயம் நிறைய. ஏன்னா இது வந்து ஒரே ரூமில் தான் நடக்குது, அவரோட லாஸ்ட் டே மாதிரி தான் நடக்குது. ஸோ எல்லாமே அவரோட மெமரிஸில் ஓடின விஷயம். ஸோ அது வந்து சவுண்ட் டிசைன் மூலயமா கதை சொல்லலாமா அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பண்ணது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த வைஃப் பேசுகிறதும் சரி அந்த பொண்ணு பேசுகிறதும் சரி அது கண்டிப்பாக செப்ரேஷன் பற்றி தான் சொல்லுது, செப்ரேஷன் எல்லாத்தையும் சொல்லுது. இது வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுக்கணும்னு அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்தீங்களா, இல்லைனா ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்ட்டு எனக்காவது ஐடியா வந்துச்சாங்க? இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணுறப்போ பைலட் ஃபிலிமாக தான் பிளான் பண்ணோம். இது வந்து ஓகே ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அடைக்கலம்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஐடியாவுக்கு வந்து ஓகே இதை வந்து செல் பண்ணணும். அதே சமயத்தில் இந்த படத்தை செல் பண்ணோன்னா உன்னோட கேப்பபிலிட்டினா உன் டீமோட கேப்பபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக நாங்கள் ட்ரீட் பண்ணல, ஒரு பைலட் ஃபிலிமாக தான் ட்ரீட் பண்ணோம். பட் இருந்தாலும் பைலட் ஃபிலிமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு பிகினிங் இருக்கணும், எண்டு இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சொல்ல முடியாதுல்ல, இப்போது பைலட் ஃபிலிம்னு ஒன்று எடுக்கிறோம், ஓப்பன் எண்டாக நம்ம முடிச்சோன்னு வச்சிங்களேன், அது லாஸ்ட் வரைக்கும் ஃபீச்சர் ஃபிலிமாகவே மாறலைன்னா எடுத்ததுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டார்டிங்கே நாங்கள் முடிவு பண்ணுறோம், பிகினிங் இருக்கட்டும், மிடில் இருக்கட்டும், எண்டு இருக்கட்டும், அது ஒரு கோர்வையாக இருக்கட்டும். அதுக்குன்னு இதில் இருக்கிறது தான் அதுலேயும் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, கண்டிப்பாக வேரி ஆகும். பட் தீம், கேரக்டர் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசம்பிள் ஆகும். இப்போது அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் ருத்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். இது வந்து ஒரு ருத்ராவுக்கான கதையா? ஏன்னா வாய்ஸ் ஓவரில் நிறையா பேரோட வாய்ஸஸ் கேட்குது, நிறையா பேர் பேசுகிறது கேட்குது, ஸ்க்ரீம் ஒரே டைப் ஆஃப் ஸ்க்ரீம் கேட்குறது இல்லை, பாம் பிளாஸ்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குது. ஸோ இது ஒரு ருத்ராவுக்கான கதையா, இல்லைனா பல ருத்ராக்கள் யோசிச்சு எழுதின ஒரு கதையா? அது யா கண்டிப்பாக வந்து இது எந்த படம் பண்ணாலும் அது வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு இல்லாமல் அது கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இல்லாட்டி 100 பேரை வந்து பாதிக்க போக போகுது, அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஒரு ருத்ரான்னு ஒரு கேரக்டர் வந்து அது வந்து பர்சனலாகவே எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா எங்கள் அப்பாவும் வந்து பர்மாவில் வந்து ரெஃப்யூஜியாக இருந்து 1962 அந்த வாரில் வந்து எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்த சொத்து, எங்கள் பாட்டி அவா போட்ட தாலியிலேருந்து எல்லாமே பிடுங்கிட்டு இங்கே அமுச்சிருக்காங்க, திருச்சிக்கு அமிச்சிட்டு அங்கே கஷ்டப்பட்டு அப்புறமா சென்னையில் வந்து அவங்க புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ இது ஸ்ரீலங்காவில் நடக்குது, பங்களாதேஷில் நடக்குது, பர்மாவில் நடக்குது, பாலஸ்டைனில் நடக்குது. ஸோ இது வந்து குளோபல் பாலிடிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு குளோபல் பாலிடிக்ஸ், ஒரு வாரு, கண்ட்ரிக்குள்ளே அந்த ஒரு ஈகோனால் ஒரு சிங்கிள் ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுது, அந்த ஒரு நார்மல் சிட்டிசன் பற்றி ஒரு கதை சொல்லணும், ஒரு நார்மல் ஃபேமிலி பற்றி கதை சொல்லணும்னா எங்கள் மைண்ட் செட்டாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு ருத்ரா பற்றியில் கண்டிப்பாக நிறைய ருத்ரா பற்றி. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னீஷியன்னா இதில் சவுண்ட் டிசைன் பண்ணவங்களும் டிஓபி பண்ணவங்க 2 பேரும் தான் நான் ஃபீல் பண்ணேன். படத்தில் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தீங்க இதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்பீல் ஆகிறதுக்கு? இந்த ஐடியா அதாவது சூர்யாவோட சூர்யா வந்து ஃபஸ்ட்டு அவனோட தெலுங்கு படம் ஒன்று வந்து சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணுறப்பவே அப்போவே பண்ணால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பண்ணுவோம்டா அப்படின்னு பேசுவோம்ல, ஸ்பெரிங்காக இருக்கும் போது அப்படி பேசுகிறப்போ அப்புறமா அந்த படம் முடிச்சுட்டு சென்னை வந்துவிட்டோம். சென்னை வரும்போது இங்கே எல்லாமே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் தெலுங்கு படம் அங்கே 2 years வந்துட்டு இங்கே வரும்போது இங்கே அந்த சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகுறது எங்களுக்கு புதுசாக இருந்ததுனால அவனும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஆசையில் இருந்தான், நானும் ஏதோ ஒன்று எனக்கே ப்ரூவ் பண்ணணும் எதாவது பண்ணணுன்னு ஆசையில் இருந்தேன், ஓகேங்களா? அப்படின்னு இருக்கும்போது அவன் வந்து ஷோரியில் ஒன்று பண்ணலாம், ஷோரியில் ஒன்று பிளான் பண்ணுவான். அந்த ஷோரியில் வந்து ஒரு ஓல்டு கிராண்ட்பா வந்து ஷேவ் பண்ணிகிட்ருக்காரு, அவரோட லாஸ்ட் டே அந்த மாதிரி ஒன்று பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஷார்ட் ஷார்ட்டாக எப்படி எடுத்துக்கலாம். நான் என்ன சொன்னேன், ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்தால் ஓகே அது உனக்கு செட் ஆகிடும், நம்மளுக்கு கதை இருந்தால் செட் ஆகும்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடியாவாக ஒன்று யோசித்தேன். பேச முடியாதவனோ காது கேட்க தெரியாதவனோ ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, அந்த கான்வர்சேஷன் எல்லாமே டைலாக்ஸாக வராமல் உங்களுக்கு சவுண்ட் டிசைன்ஸாக வரும். நம்ம இப்போ பேசுகிறோன்னா அது ஃபுல்லாக சவுண்ட் டிசைன்ஸாக ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா வந்து ஸ்க்ரீன் பிளேவாக எனக்கு எழுதுறது வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அது ஐடியாவாக நாங்கள் யோசிச்சிட்டோம், பட் ஸ்க்ரீன் பிளேவாக எழுதுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால ஓகே சூர்யா கூட நான் இதை கொலாப் பண்ணுறதுனால இந்த ஐடியாவில் அதை இது பண்ண முடியுமா, அப்போ தான் சந்திரா 2006ல அந்த ஃப்ரெண்ட் சொன்னால அந்த ஒரு ஐடியாவும் இதில் கொலாப் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மூணு ஐடியாவும் கொலாப் பண்ணி பார்த்துட்டு இந்த கதையை வந்து சவுண்ட் டிசைன் மூலமா நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா ஒரு எனக்கு இன்னமும் ஆசை, ஏன்னா ஒரு 2.5 hours படம் டைலாக்ஸே இல்லாமல் சவுண்ட் டிசைனில் கதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இதில் கூட எனக்கு ஓல் 15 minutes வந்து சவுண்ட் டிசைனில் சொல்லணும் தான் ஆசை இருந்துச்சு. பட் என்னன்னா அது டிஸ்ட்ராக்ட் பயங்கரமாக ஆகுது. அதுக்காக நம்ம வந்து இன்னும் கற்றுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி ஒன்று கதை எழுதணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் 1/4 நாங்கள் பண்ணியிருக்கோம். மேபி இன்னும் சான்ஸ் கிடைச்சா நாங்கள் இன்னும் நிறையாவே பண்ணுவோம். இந்த ஸ்டோரியில் இவ்வளோ தூரம் போகும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? Hotstar-ல போய் ரிலீஸ் ஆகு அது கண்டிப்பாக எதிர்பார்க்கல. பட் இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற பிளானே இல்லை எங்களுக்கு. ஓகே, எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடித்ததுக்கப்புறமா இதை எதுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, ஏன்னா அப்போது ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. அப்போ இல்லை, ஒரு 7 years ஒரு 8 years முன்னாடி ரிலீஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டாங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அது டைல்யூட் ஆயிடுச்சு. ஸோ அதை திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா? அது பண்ணால் கொஞ்சம் கிரிஞ்சாக மாறுமே, அதுதான் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று நடக்கும். இது மூலயமா வந்து நான் பர்சனலாக சில ப்ரொடியூசர்ஸ்க்கு அனுப்புகிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் இட் ஹேப்பன். நான் ராய் திபாங்கர்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் இருக்கார். அவர்கிட்ட என் ஒர்க்ஸை காமிக்கிறப்போ அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, இதை வந்து எனக்கு ஒரு காண்டாக்ட் இருக்குது, பாம்பேயில் எனக்கு ஒரு காண்டாக்ட் இருக்குது, நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்புனாங்க. அவங்களுக்கும் படம் பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறமா ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொன்னதுக்கப்புறமா ஓகே, ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுதுன்னா வேணான்னு நம்ம சொல்ல போகிறதில்ல. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் பிளான் பண்ணது. பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ்க்கு இது பிளானே இல்லை. அது ஹாட்ஸ்டார்னு ஒரு டீல் வந்ததுனால தான் நாங்கள் வந்து இதுக்கு ரிலீஸ் பிளானே இருந்தோம். அது வரைக்கும் இது வந்து ஓகே ஒரு போர்ட்ஃபோலியோவாக வச்சுக்கலாம், யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு பிளான் தான். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ன்றது ஒரு டீட்டெயில்டான ஒரு ப்ராசஸ் தான். இந்த படத்தை சார்ந்து நம்ம பார்த்தோம்னா இந்த டீட்டெயில்டு ப்ராசஸ் அப்போது என்ன மாதிரியான ரிசர்ச் ஒர்க்ஸ் தான் பின்னாடி போச்சு? ரிசர்ச் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு அதை நான் சூர்யாவோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ டிஸ்கஸ் பண்ணுறப்போ இது எப்படி தான் இருக்க போகுது ஷார்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி மூடில் இருக்க போது அண்ட் அதே சமயத்தில் தெரிஞ்சிச்சு இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற விஷுவலி குவாலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போது யோசிக்கும் போது சரி ஸ்கிரிப்டாக இதை என்ன பண்ணுவோம், இதை வந்து எப்படி கதையாக யோசிப்போன்னு இருக்கும்போது ஓகே சீக்வன்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, சீக்வன்ஸாக பிரிக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய விஷயம் நடக்கும். ஒன்று வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரபோது ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுன்னே புரியாது. அது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டு அந்த கேஜ்ட் மூலியமாகவே உங்களுக்கு கதை போகும். அதுக்கப்புறமா இவருக்கும் அந்த கண்ணாடிக்கு உள்ளே நடக்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் அது ஒரு சீக்வன்ஸாக போகும். அதுக்கப்புறமா இவர் வந்து அந்த ஷேவ் பண்ணணும்னு பார்க்குறாருல்ல, ஸோ அது ஒரு சீக்வன்ஸாக போகும். ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து நாங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சிட்டோம். அப்புறமா எண்டில் வந்து கேங்ஸ்டர்ஸ் வந்து இவங்களை வந்து இது பண்ணுறாங்க, அப்புறமா இவர் காரில் ஏறி போகிறாருன்னு. ஸோ இத்தனை நிறையா சீக்வன்சஸ் இருக்க போது இதில் இப்போ வந்து அவர் வந்து புல்லட்லேருந்து இப்படி எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து பொண்ணு வந்து அப்பா வலிக்குதுப்பான்னு சொல்லும்போது இவர் இங்கே ப்ரெசன்ட் சினாரியோவில் பண்ணுறதுக்கும் அங்கே பொண்ணு வந்து எப்பயோ வந்து அப்பா வலிக்குதுப்பான்னு சொல்கிறப்போ கனெக்ஷன் அது எமோஷ்னலி கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ சீக்வன்ஸை நாங்கள் பிரிச்சிட்டோம். அந்த சீக்வன்ஸில் எப்படி பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த ஒரு மைண்ட் செட் வச்சு தான் நாங்கள் ஒர்க்கே பண்ணது. இது இன்னொன்று ஒரு நிறைய பேர் படம் பார்த்தவங்க எனக்கு பர்சனலாக நான் என்ன பண்ணுச்சுன்னா பர்டிகுலராக ஒரு ஷார்ட் இருக்கும். அந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயமே என்ன தான் ஃப்ரீடம் பற்றி பேசினாலும் ரெஃப்யூஜி ஆகிட்டோன்னா நம்ம வந்து கூண்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி தான் இருப்போம். அப்போ தான் எனக்கு வந்து அது சிகரெட்டெல்லாம் அணைச்சி போட்ட மாதிரி ஒரு சீன் அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம கேங்ஸ்டராக மாறுறதோ ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ் அங்கேருந்து வந்து கேங்ஸ்டராக மாறுறதோ அது அப்படியே தான் காமிக்கணுமா, அதை வேறு எப்படியாவது காமிச்சிருக்கலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சா? அது வேறு விதமாக காமிச்சிருந்தா அது வேறு கதையாக போயிருக்கும். அது கண்டிப்பாக அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்ன இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து ஒரு வயசானவர் வந்து ஷேவ் பண்ண போகிறார், அது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சவுண்ட் டிசைன் மூலயமா இதை கதை சொல்லலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து சந்திரா என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த 10 years கேப் ஊருக்கே அந்த ஒரு செப்பரேஷன் மேட்ரு இது இருக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஒருத்தர் வந்து திருப்பி அவர் ஃபேமிலிக்கிட்டே போக முடியல, கத்தி எடுத்தவர் கத்தியால் தான் செத்தாருன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டுக்கு வந்து ஓகே கேங்ஸ்டராக வச்சா இன்னும் வந்து இன்ட்ரிகாக இருக்கும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு அந்த அந்த ஒரு நோக்கத்தில் தான் அது பண்ணோம். பட் அது வந்து ஸ்ரீலங்கானாலே இப்படி தான் இருப்பாங்க, இல்லாட்டி இந்த ஆளுங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து அப்படி நம்ம யோசிச்சோன்னா நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படம் பண்ணுற மாதிரி ஆகும். ஆனால் இப்போது ஃபில்ம் மேக்கராக இருக்கும்போது மாரலாக ரெஸ்பான்சிபிளாக நம்ம இருக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது எப்படி அப்ரோச் பண்ணப்படுது இப்போது சினிமாவில்? மாரலாக கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அப்படி மாரலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னா இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்செப்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த கான்செப்டில் வந்து நீங்கள் ஒரு சைடு மட்டும் பேசாமல் ரெண்டாவது சைடும் பேசணும். அதாவது இந்த சைடில் வந்து இந்த மக்கள் வந்து எப்படி மாறி இருக்காங்கன்னா எதனால மாறி இருக்காங்க, எதனால இவ்வளோ அப்ரெஷனில் தள்ளினதுனால தான் இவங்க வந்து எப்படி மாறி இருக்காங்க, ஸோ அதுக்கு காரணம் யார், அதுக்கு வில்லன் யார் இவங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சைடும் நம்ம காமிக்கணும். ஒரே சைடு காமிச்சா அது தப்புன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் வந்து ரெண்டு சைடும் அதுக்குன்னு இந்த சைடில் வந்து இவங்க அப்ரெஸ்டாக இருந்திருக்காங்க, அதனால அவங்கள பற்றி நம்ம நல்லது தான் சொல்லணும் அப்படின்னும் அவசியம் இல்லை, அவங்க பண்ணுற கெட்டதும் நம்ம சொல்லலாம். இந்த கேஜ்டு படத்தில் நீங்கள் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஷேவ் பண்ணுறப்போ ஒரு ரெண்டு மூணு டைலாக் வரும். ஒரு டைலாக் என்னன்னா சிங்கிலீஷில் வரும். சிங்கிலீஷில் வந்து இந்த வார் எதுக்கு அப்படின்னு ஒரு சிங்கிலீஷ் சொல்கிறது, அதே மாதிரி இது ஏன் ஊர் நீ வெளியில் போடான்னு அப்படின்னு ஒரு சிங்கிலீஷ் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வந்து இந்த 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 ரெண்டு கட்சியும் இதை வச்சு அரசியல் பண்றதுக்கு தாண்டா இது அப்படின்னு சொல்றப்போ ஒரு காமன் மேன் சிட்டிசன் வந்து ஓகே இவங்க காப்பாற்றுவாங்கன்னு இருப்பாங்க, பட் ரெண்டு பேரும் அதை வச்சு விளையாண்டா இருக்காங்க. பட் அது அங்கே ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. பட் அது வந்து அவர் வந்து ருத்ரா வந்து காசிப்பாக அதை கேட்டிருப்பார், அது வந்து அவர் மைண்டுக்குள்ளே போயிருக்கும். அதெல்லாம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குன்னு அதில் நான் சொன்னது ரைட்டா ராங்கான்னு டிபேட் போனால் இங்கே கதையை வந்துருக்கு. இப்போது இது ரிலீஸ் ஆகிறதோட முடியல படம். இதுக்கு முன்னாடியே 2019லேயே ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் ரீச் ஆகிருக்கு, சிக்காகோ குளோபல் ஃபெஸ்ட் ஆகட்டும் அந்த மாதிரியான இடத்துக்குலாம் போயிருக்கு. ஸோ அப்போ போகும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி என்னாச்சுன்னா இந்த படம் பண்ணுறப்பே ஓகே படம் பண்ணிட்டோம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு மைண்ட் செட் வச்சுட்டோம். அப்புறமா பிரதீப் தேவகுமார்னு என் ஃப்ரெண்ட், இஸ் ஆல்சோ ஃபில்ம் மேக்கர், லாக்டுன்னு ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணார். அவர் வந்து எனக்கு ஒரு மென்டார் மாதிரி ஒரு ஆளுமே வச்சுக்கோங்களேன். ஸோ கேஜ்டு ஃபஸ்ட் அவுட் அவங்ககிட்ட தான் நான் காமிச்சேன். காமிக்கிறப்போ அவன் என்ன சொன்னான்னா, டே இது ஃபெஸ்டிவல் படம்டா அப்படின்னு அவன் சொல்லும் போது தான் எனக்கே ஓ ஃபெஸ்டிவல் படமா இது அப்படின்னு அவன் தான் சொன்னான். இது இங்கே அப்படி அனுப்புன்னு அவன் மென்டார் பண்ணதுனால ஓகே இதை நம்ம அனுப்புவோம்னு அந்த மைண்ட் செட் வந்துச்சு. பட் நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்னா இதை வந்து ஓகே படமாக எடுத்துலாம், அதுக்காக எல்லா காசும் நாங்கள் போட்டோம். ஓகேங்களா, போட்டதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புனோன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா காசு தேவைப்படும். அந்த காசு எங்ககிட்ட இல்லை. ஸோ எந்தெந்த ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஃப்ரீயாக இருந்துச்சோ, எந்தெந்த ஃபெஸ்டிவல்ஸ் தான் கம்மி காசோ, எங்ககிட்ட எவ்வளோ மீதி காசு இருக்கோ அந்த காசு வச்சு தான் நாங்கள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்போம். ஸோ அது ஒரு சைடில் வந்து ஒரு ஹாப்பியாகவும் இருந்துச்சு சில பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறப்போ. இன்னொரு சைடு இருந்தானா இதை முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா, அதுக்கு ஒரு காசு எடுத்து வச்சுருந்தா இன்னமும் கொஞ்சம் போயிருக்கோமோ அந்த ஒரு ரெக்ரெட்டும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வரியிலேயே வந்துட்டு படத்தோட கதை அழகாக டெலிவர் ஆகுது. அவன் வந்து உள்ளே வந்து குண்டடிப்பட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது உனக்கும் சொந்த நாட்டுக்கு போகணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு வீட்டுக்கு போகணுன்னு ஆசை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவன் வந்து முதல்ல இங்கே பிழைக்கிற வழியை பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த கேஜ் ஷாட் வருது. இது சில இடத்து அதே மாதிரி இன்னொரு டைலாக் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீடம் மாதிரியான ஒரு விஷயம் என்ன தான் அகதிகளாக இருந்தாலும் விடுதலை அப்படின்ட்டு சொன்னால் அது வந்து கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் பாப்புலர் ரைட்டர்ஸ் அங்கங்கே பேசுவாங்க இதை பற்றிலாம். இந்த மாதிரி ரெஃபரன்சஸ்லாம் வேறு எங்கேருந்துலாம் நீங்கள் ப்ரீச் பண்ணிங்க? ஸோ ரைட்டிங், டைலாக்ஸ் ரைட்டிங் அது எல்லாமே வந்து நானாக எழுதுறோம். அது வந்து ஏன்னா நான் நிறையா புக்கு வந்து என் ஃப்ரெண்டு கௌதம் கேஸ் ஒரு அவன் தான் ஃபெலோ ரைட்டர், அவன் வந்து நிறையா படின்னு சொல்லுவான். பட் நம்மளுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் நல்லா படிப்பாங்க, அம்மாவும் நல்லா படிப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து இந்த விஷுவலாக எது இருந்தாலும் நம்ம நல்லாவே ட்ரிப் ஆகும். பட் அது ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து ஒரு 200 பேஜஸ் இருந்தால் படிக்க முடியும். பட் அதை தாண்டி நம்மளால படிக்க முடியாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த டைலாக் ரைட்டிங் வந்து எல்லாமே வந்து அது ஒரிஜினலாக நாங்கள் பண்ணதெல்லாம் அதே சமயத்தில் கண்டிப்பாக எங்கேயாவது கேட்டிருப்போம். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். அந்த ஆர்டிகல்ஸ் ரிசர்ச் இவங்க லைஃப் எப்படி இருந்திருக்கா, ஸோ இந்த லைஃப் எப்படி இருந்ததுனால இதை வந்து டைலாகாக நம்ம எப்படி கொண்டு வர முடியும், ஸோ அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனது தான் எல்லாமே. ஸோ ரைட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரிஜினலாக அண்ட் மூவிஸ் ரெஃபரன்ஸ் அது கண்டிப்பாக பார்த்து பண்ணதுலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு சாங் வரும், நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டாலும் ஒரு சாங் வரும்போது அந்த அந்த ஒரு மோமெண்ட் வந்து எனக்கு வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆச்சுன்னா கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூரில் வந்து நவாசுதீன் சித்திக்கு எப்போனா அப்படியே டவுன் ஆகிறானோ அப்போ உமா குரேஷி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க அவங்களுக்கு. ஸோ இது நல்லா இருக்குது, ஒரு ஒய்ஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு பாட்டு பாடுறது வந்து நல்லா இருக்குது. அந்த வாய்ஸ் நல்லா இல்லாமல் இருந்தாலும் அது ஒரு சோல்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை அங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த பாம் பிளாஸ்ட் மாதிரி ஒன்று நடக்கும்ல, அது வந்து அப்போகாலிப்ஸ் நான் இன்னும் ஒரு படம். ஸோ அந்த அந்த படத்தில் வந்து அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இந்தி எண்டுன்னு ஒரு சாங் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? இப்போது இது ஃபுல்லாக யங் டீம்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இது எப்படி வந்து அவங்களுக்கு ஸ்டோரிலாம் போய் டெலிவர் ஆச்சு? எடிட்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ், மற்ற பேர். இப்போ முக்கியமாக ப்ரொடக்ஷன் டிசைனில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியா ஜெர்சி போடுறதாகட்டும், பின்னாடி டைகர்னு சொல்லிட்டு ஒரு பேக் இருந்துச்சு, அதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன், டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உடனே. ஸோ அதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணிங்க? ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எப்படி இருந்துச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து மேஜராக வந்து சூர்யாவோட டிஸ்கஸ் பண்ண வரான் எல்லாமே. நானும் சூர்யாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது சூர்யா இவர் டிஓபியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இது இங்கே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இங்கே எப்படி பண்ணால். ஸோ அவன் சைட்லேருந்து என்ன சொன்னான்னா ஃப்ரேமிங் எப்படி இருக்க போகுது, ஸோ ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபில் பண்ணால் நல்லாயிருக்குன்னு அவன் சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. என் சைட்லையும் அவன் அந்த இன்புட் சொல்கிறப்போ ஆனால் அது கதையில் அது செட் ஆகாதுரா, எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஒரு இன்புட் சொல்லுவேன். எதுனாலும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு டேரக்டருக்குலாம் கதையில் என்ன இருக்குது நம்ம எல்லாருக்கும் டெலிவர் பண்ணிடலாம், பட் சோல் வந்து அது டேரக்டருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறமா எது வேணாம் எது வேணும்னு அது வந்து அவங்களுக்கும் கன்வின்ஸ். இப்போ நான் வேணும்னு சொன்னேன்னா எதுக்கு அவனுக்கு வேணான்னா அவன் வந்து ஸோ கண்டிப்பாக நான் அவனை கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? அவனுக்கு வேணான்னு இருக்க போது நான் அதை போய் ஷூட் பண்ணணும்னு சொல்ல போது அது கண்டிப்பாக அது வந்து ஒத்தே போகாது. ஸோ எதுனாலும் அவன் வேணான்னு சொல்கிறான், ஸோ நான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நிறையா போயிடுச்சு. அப்போது வந்து நான் வந்து சவுண்ட் டிசைனர் ப்ராசஸ் நான் சொல்லிட்டேன். அப்புறமா தென்மாவோட கொலாப் பண்ணேன், ஃபஸ்ட் டைம் கொலாப் பண்ணேன். தென்மாவோட கொலாப் பண்ணுறப்பே நாங்கள் பேசும்போதே நிறையா விஷயம் வந்து சுற்றினா பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய காசிப்பு, அந்த மாதிரி பேசிட்டுலாம் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 8 hours ஒர்க் பண்ணுறோன்னா 3 hours வந்து வெட்டி பேச்சு பேசிட்டு நெக்ஸ்ட் 5 hours தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த 3 hours வந்து ஆக்சுவலி வெட்டி பேச்சில் அதில் வந்து வில் கெட் டு நோ ஈச் அதர். நீங்கள் எந்த ஜோனில் இருக்கீங்க, நாங்கள் எந்த ஜோனில் இருக்கோம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் மியூசிக் இருக்கணும், இங்கேருந்து இது வரைக்கும் இது இருக்கணும்னு ஒரு என்ன சொல்கிறது 14 minutes ஒரு 12 minutesக்கு வந்து நாங்கள் ஆடியோவே க்ரியேட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஆடியோவை க்ரியேட் பண்ணோம். ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகிறப்பவே ஆடியோ வச்சுனா நாங்கள் ஷூட்டே பண்ணோம், மியூசிக் அண்ட் ஆடியோ. ஸோ நான் ஆக்டர்ஸ்க்கு வந்து சார் இந்த எமோஷனில் அப்படியே ஸ்டே பண்ணுங்கன்னா அங்கே வந்து சைலன்ஸ் மட்டும்தான் இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், மியூசிக் வராதுன்னு எங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நான் தென்மாவோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே சமயத்தில் எடிட்டர் சரத், பென் சரத்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். அப்புறமா சிவான்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார். பென் சரத் வந்து அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து கதை தெரியும், இதுக்கப்புறம் இந்த ஷார்ட் தான் வரப்போகுது, இதுக்கப்புறம் இந்த ஷார்ட் தான் வரப்போகுது. ஸோ தட் நானும் சரத்தும் என்ன பிளான் பண்ணோன்னா ஷூட்டிங்க்கு 1 மாதம் முன்னாடி நம்ம ஷூட் பண்ணிடலாமா, நானும் சரத்து சூர்யா முடிவு பண்ண ஒன்று என்ன முடிவு பண்ணோன்னா ஷூட்டிங்க்கு 1 நாள் முன்னாடியே 1 மாதம் முன்னாடியே நாங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணிடலாம், ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு எது தேவை எது தேவையில்லைன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ மோனிஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார், அந்த இந்தியன் ஜெர்சி போட்டிருப்பார்ல, அவரை ருத்ராவை வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டு 1 மாதம் முன்னாடியே இதுக்கப்புறமா இந்த ஷாட்ரான்னு படமே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எது வேணாம் எது வேணும்னு சரத் வந்து இது நல்லாயிருக்கு, இதுக்கப்புறமா இந்த ஷாட் போனால் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் கட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் டிஓபியோட டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தான். ஸோ எடிட்டர் அண்ட் டிஓபிக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து நான் டேரக்டராக கேட்டுட்டு இது நல்லா இருக்குது இவங்க டிஸ்கஸ் பண்ணுறது, அப்படி ப்ராசஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபுட்டேஜ் வந்து கதையே தெரியாத ஒரு எடிட்டருக்கு வந்து சிவாவுக்கு வந்து ஃபுட்டேஜ் மட்டும் போயிடுச்சு. ஸோ சரத் ஒரு சைடில் எடிட் பண்ணிட்டோம்னா சிவா வந்து ஒரு சைடில் எடிட் பண்ணிட்டோம்னா நான் வந்து சரத்தோட உக்காண்டிருந்தேன். நான் சிவா எடிட்டே நான் பார்க்கல. சரத்தோட வேர்ஷன் முடித்ததுக்கப்புறமா சிவாவோட வேர்ஷன் முடித்ததுக்கப்புறமா எங்களுக்கு சிவா கிட்டேருந்து அந்த ஃபஸ்ட் ஷாட்டில் வந்து அவர் உக்காந்துருப்பார்ல, அந்த ஷாட்லாம் ஸ்கிரிப்டில் இல்லவே இல்லை. லாஸ்ட்லேயும் அவர் வந்து இப்படி உக்காந்துருக்கிறதும் ஸ்கிரிப்ட்லேயே இல்லை, அதுதான் சிவா ஆட் பண்ணுது. அண்ட் ஷேவிங் சீக்வன்ஸில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போகலாம், அதை வந்து கேமரா எப்படி ரொட்டேட் பண்ணலாம், அதுதான் வந்து எங்களுக்கு ஐடியாவே இல்லை. அது வந்து சிவாராம் கொண்டு வந்தது. ஏன்னா அவங்ககிட்ட ஃபுட்டேஜ் மட்டும் இருந்துச்சு. இது இது இதை வச்சு எதாவது ஒன்று கதை சொல்லியே ஆகணுமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது அந்த ஒர்க் ப்ராசஸ் வந்து அங்கேயும் ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, இன்னமும் இந்த ஸ்கிரிப்ட் முடியல, எடிட் டேபிள்லேயும் ஸ்கிரிப்ட் கதை வந்து இன்னும் பில்டப் பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஸோ ஒர்க்கிங் வித் 2 editors வந்து எங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு, அது டிஸ்அட்வான்டேஜாகவே இல்லை. தென்மாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப க்யூரியஸாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதை பற்றி. தென்மாவோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இந்த ஊரோட கல்ச்சர், ஹிஸ்ட்ரி, மியூசிக் அதை பற்றி நல்லாவே தெரியும். அவர் வந்து நான் புக்ஸ் அவ்வளோவா படிக்க மாட்டேன், பட் அவர் நிறையா புக்ஸ் படிப்பார். அதில் இருக்கிற விஷயம் வந்து எனக்கு ஷேர் பண்ணுவார். இது எப்படி ப்ரோ, ப்ரோ இந்த புக் படிங்க ப்ரோ, இது நல்லாயிருக்கும் ப்ரோன்னு நிறையா சொல்லுவார். நானும் போய் படிக்க ட்ரை பண்ணுவேன், பட் 10 page தான் போவோம், அதுக்கு மேலே போகாது. ஸோ தென்மா பார்த்தீங்கன்னா லைக் அவர் ஃபஸ்ட்டு என்னென்னா அவ்வளோ ஈஸியாக ஒர்க் வந்து வாங்க முடியாது. என்னன்னா தென்மா வந்து அவரை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும், அவரை புரிஞ்சிக்கலன்னா அந்த வைப் செட் ஆகாது. தென்மாக்கு வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் மியூசிக் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டைல் ஆஃப் மியூசிக்கில் எப்படி அடாப்ட் பண்ணணும்னு. ஸோ இதில் வந்து மோர் ஆஃப் ஒர்க்கோட டிஸ்கஷன்ஸ், கான்வர்சேஷன்ஸ் தான் ஜாஸ்தியாக போகும். ஸோ அந்த சமயத்தில் இருக்கும்போது அவர்கிட்டருந்து நான் நிறையா விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ எப்படின்னா இந்த ஈழத்தமிழ் அப்படின்னு இருக்கும்போது இந்த ரைட்டர், ஈழத்தமிழ் அந்த ரைட்டர் காண்டாக்டே அவர் தான் கொடுத்தாரு. அவர் வந்து ப்ரோ இவங்க எழுதுனா நல்லாயிருக்கும், இவங்க எழுதுனா நல்லாயிருக்கும், இவங்க ரைட்டிங்கில் எப்படி நல்லாயிருக்கும்னு நிறையா கான்வர்சேஷன் வந்து நாங்கள் வச்சோம். வச்சதுக்கப்புறமா அது வந்து நாங்கள் அவர் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுறப்போ லைக் எனக்கு வந்து ஜாஸ் மியூசிக் எத்தனையோ அவர் ஒரு கலெக்ஷன்ஸே வச்சுருக்காரு அவர் சிஸ்டமில், அத்தனை விஷயம் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து நாங்கள் வந்து ரெஃபரன்ஸு, டேக்கிங் இன்ஸ்பைரிங் ஃப்ரம் ஈச் அதர்லாம் நிறையாவே இருந்துச்சு. தென் மேக்கிங் மியூசிக், டேக்கிங் இன்ஸ்பைரிங் ஃப்ரம் ஈச் அதர், நாட் ஓன்லி தென்மா, அது வந்து ஈவன் துர்கா ஒரு சூர்யா ஒரு ஜெகதீஷ் ரவிச்சந்திரன் இன்னொரு டிஓபி ஒர்க் பண்ணார். ஸோ எல்லாருக்கிட்டையும் அதுதான் மெயின் நான் பார்க்குறேன். ஒரு டெக்னீஷியன்ஸ்கிட்டேருந்து நீங்கள் ஒர்க் வாங்குறது முக்கியம் இல்லை, அந்த ஆள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, அந்த ஆள்கிட்டேருந்து அந்த லைஃப்லேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க தான் முக்கியம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். சூப்பர் கான்வர்சேஷன் ப்ரோ. தேங்க்யூ.